Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. Na Shankar. Vasantha Kumari. இன்னைக்கு பாத்துட்டீங்க அம்மா இந்த வீடியோக்கு ஜாயின் ஆயிருக்காங்க. இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ அப்படினு சொல்றதை விட ஒரு செம ஹெல்த் பெனிஃபிட் ஆன வீடியோ அப்படினு சொல்லலாம். இல்லமா? ஆமா. அம்மா பாத்துட்டீங்கன்னா சூப்பரான ஒரு கொள்ளு பொடி செஞ்சு காட்ட போறாங்க. இந்த கொள்ளு பொடி பாத்துட்டீங்கன்னா சூப்பரா நல்ல ஸ்ட்ராங்கா எனர்ஜியா நல்ல புரோட்டீன் சத்து மிக்க ஒரு பவுடர். இந்த பவுடர் எப்படி செய்யணும், அது எப்படி இன்டேக் பண்ணணும், யார் யாரெல்லாம் அதை இன்டேக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அம்மா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கொள்ளு மாவு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு வந்து நாலு பங்கு, எதில் அளந்தாலும் சரி அது வந்து நாலு பங்கு எடுத்துக்கணும். கடலப்பருப்பு ஒரு பங்கு, உளுத்தம்பருப்பு ஒரு பங்கு, பாசிப்பயிறு ஒரு பங்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 4:1:1:1. கொள்ளு மாவுங்கிறதுனால கொள்ளு தான் ஜாஸ்தி போடணும். ஓகே, அது வந்து நாலு பங்கு. ஓகே, நாலு பங்கு. நீங்கள் எதில் அளந்தாலும் சரி, கோபுரமாக அளந்தால் கோபுரமாக வச்சுக்கோங்க, தலை தட்டி அளந்தால் தலை தட்டி வச்சுக்கலாம். கொள்ளு நாலு பங்கு, கடலப்பருப்பு ஒரு பங்கு, உளுத்தம்பருப்பு ஒரு பங்கு, பாசிப்பயிறு ஒரு பங்கு. ஓகே, இதெல்லாம் என்ன செய்யணும்னு வைப்போம்? இது ஃப்ரை பண்ணி பொடி பண்ணுறது தான். ஓகே, சூப்பர். எப்படி? மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாமா? ஆமாம், மீடியமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். கொள்ளு முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அம்மா நம்ம சாண்ட்விச் பாட்டம் கடாய் எடுத்திருக்காங்க. இந்த சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 14, அதாவது பெரிய சைஸ் விட ஒரு நூல் சின்னது. எப்படிமா நல்லா வறுக்கணுமா? எப்படி? இது வந்து நமக்கு பொடி வந்து கொள்ளு வந்து வாசம் வரும், அதே போல் பட்டப்பட்டான்னு கொஞ்சம் வடிக்கும். அது பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம், நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நல்லா வந்து கொள்ளு வந்து நல்லா ப்ரௌனிஸாக மாறிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். கடுகு எப்படி வெடிக்குதோ அது போல் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம வந்து இறக்கிடணும். அதே மாதிரி ஸ்மெல் நல்லா வருதுமா? ஸ்மெல் நல்லா கொஞ்சம் நல்லா வறுபட்ட ஸ்மெல் நல்லா வருது. அம்மா இதை வந்து நம்ம இப்போ இறக்கிடலாம். ஓகே, அடுத்து பயிர் போட்டு, பச்சை பயிர் எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணுமா? தனி, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் டைமிங் வேறுபடும், அதனால் தனித்தனியாக தான் வறுக்கணும். இந்த பாசிப்பயிர் வந்து புரோட்டீன் சத்து, அது இல்லாமல் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதுவும் அதே மாதிரி ப்ரௌன் எல்லாமே கலர் மாறும். அதாவது இந்த பச்சை கலர் போய் கலர் மாறும். நமக்கு தெரியும் ஒவ்வொன்றுமே அந்த வாசனை கண்டுபிடிச்சிக்க முடியும் நம்மளால். நான் கொள்ளு வந்து ஷைனிங் இல்லாமல் இருந்துச்சு, வேறு வறுத்ததுனால நம்ம வந்து ட்ரையாக தான் வறுத்துருக்கோம், எண்ணெய் எல்லாம் கிடையாது, ஆனால் எவ்வளோ ஷைனிங் ஆகிடுச்சு. அதே போல் தான் எல்லாமே வரும். இன்னும் அவ்வளோ சத்து, அதாவது இது கணக்குக்கு பார்த்தா எனக்கே 65 வயசு. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கு அப்படின்னா 100 இயர்ஸுக்கு மேலே ஒரு சத்தான மாவு. சரியா, நம்ம பச்சை பயிர் தான் போட்டோம் பாருங்கள். இது இப்போ என்ன கலரில் இருக்குன்னு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம போதும். என்னமா கலர் டோட்டலாக மாறி போச்சு. இது அந்த ரோஸ்ட் வந்துக்கும்போது தான் டேஸ்ட் நல்லா. சூப்பர் பாருங்கள், மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீனாக இருந்த பச்சை பயிர் ப்ரௌன் ஷேடில் ஆயிடுச்சு. இப்போ இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் எல்லாத்துக்குமே ஃப்ரை பண்ணுறது தெரியும் மெத்தடு. ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே ஃப்ரை பண்ணி பொடி எல்லாம் பண்ணி பழக்கம் இருக்கும், அதனால் அந்த ரெண்டு தான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்கும். இது நம்ம சாண்ட்விச் பாட்டதுனால தான் இப்போ சீக்கிரம் ஆகுது, இல்லாட்டி ரொம்ப லேட் ஆகும். இது இப்போ அந்த சூடு அதில் நிற்குது, அந்த அடியில் சாண்ட்விச் பாட்டம் கடாயில், அதனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாக தான் ஆகுது எல்லாமே. ஓகே வியூவர்ஸ், இந்த சாண்ட்விச் பாட்டம் கடாயும் இப்போ ஸ்டாக் ரீஸ்டாக் ஆகிருக்கு. வேணுங்கிறவங்க யூ கேன் பர்ச்சேஸ். அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காம்போ செட்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணுங்கள் டேட்டை. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் செக் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதையும் நம்ம கட்டில் கொட்டிக்கலாம். இப்போ கடலப்பருப்பு
கடலைப்பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா பொருளும் நம்ம வறுத்துட்டோம். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு பொடி பண்ண வேண்டியது தான். பாருங்கள், எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நாலுமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த ரசப்பொடி, இந்த மிளகாத்தூள், இந்த மாதிரி எல்லாமே வந்து அம்மா என்ன அதுக்குன்னு தனியாக அரைக்கிற மிஷின் இருக்கான்னு கேட்குறாங்கம்மா. நம்ம ஜெனித் மிக்சியில் சென்டர் ஜார் எல்லாமே அரைக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து அரைக்க போகிறாங்க. இந்த ஜெனித் மிக்சியை வந்துட்டு ரொம்ப நாளாக நம்ம ஃபேமிலி மெம்பர், நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த எங்கள் உமா அக்கா வந்திருக்காங்க வீட்டுக்கு. அக்கா வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எங்கள் வியூவர்ஸ் எல்லாம் உங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. ஆமாம், உமாக்கா வந்திருக்காங்க குடியாத்தம்லேருந்து. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. உங்கள் சிஸ்டரை இன்ட்ரோ கொடுங்க ப்ரோ, நாங்கள் அவங்கள பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா வந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ தட் அக்கா நீங்கள் ஹலோ சொல்லிவிடுங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும். ஹாய். ஹாய். ஓகே, நம்ம ஜெனித் மிக்ஸி எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்காவும் சேர்ந்து இந்த சத்தான கொள்ளு பொடி வந்து அரைக்க போறாங்க. எங்க இது அம்மா நம்ம சின்ன பிறந்து நமக்கு அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜாரில் வந்து பாதி தான் போடணும் நம்ம, அதனால் கொள்ளு மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும். ஓகே, சுவிட்ச் ஆன் செய்ய அட்ல போயிடு. அட்னே ஆன் செய்ய போயிடு. அட்னே உண்டண்ணா. ஆ ஆ, அட்னே நினச்சி போயிடு. இன்சென்ஸ்லாம் போடுறேன். நல்லா அரைச்சிருச்சா? நல்லா அரைச்சிருச்சு. இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கொள்ளு போட்டு அரைச்சிட்டிங்க? ஆமாம். ஓகே, அதாவது நம்ம எல்லாமே ஒட்டுக்க போட்டு அரைக்கலாம், ஆனால் வந்து ஜாரில் பாதி போடணுங்கிறதுக்காக இதை மட்டும் தனியாக அரைச்சேன். இப்போ இது எல்லாமே போட்டுக்கலாம். அதை விட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குதுனால எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, இதுவும் அரைச்சாச்சு. அக்கா எப்படி அரைச்சிருக்கு? நல்லா ஃபைன் பவுடரா இருக்கு. இப்போ இதே இதில் போட்டுக்கலாம். அம்மா இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு, இதோட பெனிஃபிட்ஸ் சொல்லுங்கம்மா. இப்போ வந்து கொள்ளும் உளுந்தும் சேர்ந்துச்சுன்னா எலும்புகளுக்கு பலம். ஏன்னா பாசி பருப்பு, பாசி பயிர் போடுறோம் இல்லையா, அது வந்து கூலிங்கு. அப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கொள்ளு தருவாங்க தெரியுமா, ஏதாவது கொள்ளுனையன் குதிரையான நீ அப்படிம்பாங்க. ஆனால் அது எதுக்கு தராங்க அப்படின்னா, அது எப்பப்பாரு ஓடிட்டே இருக்கு இல்லையா, அந்த கால் ஸ்ட்ரென்த், எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த் வேணுங்கிறதுக்காக தான் குதிரைக்கு கொள்ளு தராங்க. அதே போல் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன பிறந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அம்மா, என் அம்மா வீட்டில் இருந்துருக்கும் போதே உங்களுக்கெல்லாம் 5 மாதத்துலேருந்தே இந்த பொடி போட்டு தான் நான் வளர்த்திருக்கேன். இப்போ நீயும் உங்கள் குழந்தைங்களுக்கு தர்றதுனால தான் நான், நமக்கு வந்து மூட்டு வலி, எலும்பு வலி, இடுப்பு வலி எதுவுமே வராது. இப்போ அதனால் அந்த காலத்தில் பாரு எத்தனை
நடப்பாங்க, நிறைய நடப்பாங்க. கோயிலுக்கு போவாங்க, பிரகாரம் சுற்றுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய சாமி கோயிலெல்லாம் சுற்றும்போது அவங்களுக்கு வந்து டயர்டு இல்லைன்னா அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான். இப்போ சின்னப்ப இருந்தது நம்ம இதை போட்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த எலும்புக்கு உண்டான எல்லா பலமும் நமக்கு கிடைக்குது. இது எப்படி நீங்களும் எல்லாமே ரசப்படை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னீங்க, அதே போல் இந்த பெனிஃபிட்டான இந்த பொடியும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வயசானவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்துனால இது வந்து சூடு சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த பொடி போட்டு உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு எந்த பொரியலாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம். அதே போல ரசம் சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிடணும். நீங்க லெமன் ஊறுகாய் வச்சு குடிப்பீங்களா? ஆமா ஆமா. இப்ப வந்து பழைய சாதம் தண்ணி ஊத்தி வச்சிருப்போம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய சாதத்தோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பொடியும் போட்டு லெமன் பிக்கிள் வச்சு சாப்பிட்டோன்னா அமிர்தமாட்டே இருக்குங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா தான் புரியும், சொன்னால் தெரியாது. நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே, சூப்பரான இந்த பொடி. எங்கள் அக்கா ஸ்பெஷல் கெஸ்ட்டோட திடீர்னு வந்தாங்க, இங்கே எல்லாருக்கும் ஷாக்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தென் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் எங்கள் அக்கா. அதே மாதிரி ரசப்பொடி எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ, அது எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சோ, அதே மாதிரி அந்த ரசப்பொடி வச்சு ரசம் செஞ்சுட்டு சூடு சாதத்தில் நெய் போட்டு இந்த பவுடர் போட்டு அந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பொடி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, நாக்குக்கு டேஸ்டோடு இல்லாமல் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 பலனாக இருக்கக்கூடிய இந்த பொடி வந்து சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்க. ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புதுசாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ரசம் சாதத்துக்கு பவுடர்லாம் போட்டால் செய்வாங்க அப்படின்றலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த பவுடர் செய்யுங்க, ரசம் சாதத்துக்கு போடும்போது இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ புதுசாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நாங்கள் உங்களை கேட்ச் பண்ணுறோம். அண்டில் தென், திஸ் இஸ் சங்கர், வசந்தகுமாரி, சைனிங் ஆஃப், டேக் கேர், பை.